ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் தமிழ்நாடு ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவு வச்சு புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக நல்ல சாஃப்டாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி சம்பா கோதுமையில் செய்ய போகிறேன். இதுதான் சம்பா கோதுமை, பார்த்துக்கோங்க. நல்லா நீல நீளமாக இருக்கும். மாவு கோதுமை உருட்டு உருட்டாக இருக்கும். இது வந்து நல்லா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கோதுமை வந்து நல்லா மிஷினில் அரைச்சி நல்லா வறுத்து வச்சுருக்கேன். வறுத்து தான் புட்டுக்கோ இடியாப்பத்துக்கோ கோதுமை மாவு பொறுத்த வரைக்கும் அவிக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாவை நல்லா வறுத்து நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் மிஷினில் திரிக்கிறது இருந்தால் கோதுமையவே நல்லா வாணலியில் வறுத்து ஆற வச்சு மிஷினில் கொடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ 1 கிலோ இப்போ கோதுமைனா அதுக்கு 1/4 பங்கு பச்சரிசி சேர்த்து அரைச்சிக்கிட்டான்னா சரியாக வரும். இப்போ நான் இதில் 4 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 பங்குக்கு 1 1/4 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நெருக்கி 1 டம்ளர் கம்மியாக கொஞ்சம். அதுக்கு தேவையான அளவு தேங்காய், சீனி. இதுக்கு பொறுத்த வரைக்கும் சீனி தான் ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கருப்பட்டி வெல்லத்தை விட சுகர் தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 பிஞ்சு சால்ட்டு, புட்டு மாவு வறுவறதுக்கு தேவையான மீடியமான சூடான ஒரு தண்ணி தண்ணி வந்து 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா ஒரு அகலமான ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. மாவை போட்டுடலாம். முதல்ல கோதுமை மாவு நல்லா வறுத்து ஆற வச்ச கோதுமை மாவு, வறுக்காமல் அப்படியே போட்டுறாதீங்க, நான் வராது புட்டு வந்து. அரிசி மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு. உப்பு வந்து ரொம்ப கொஞ்சமாக அந்த ஒரு டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறோம். இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நம்ம புட்டு மாவுக்கு எப்பயும் வர மாதிரி நல்லா விரவிக்கிட வேண்டியது. நல்லா தொளிச்சு தொளிச்சு வரவுனா ஈஸியாக செஞ்சிடலாம். முதவே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மாவு வந்து சேர்ந்துக்கிடும். தொளிச்சு தொளிச்சு வரவேணும். சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஊற்றி கட்டி கட்டியாக விழுந்துச்சுன்னா, மிக்சியில் ஒரு அடி நல்ல ஒரு பல்ஸில் ஒரு சுற்றிட்டிங்கன்னா மாவு வந்து உதிரி உதிரியாக நமக்கு கிடச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விட்டு விட்டு வரவும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ புட்டு மாவு ரெடி ஆகிட்டு பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். நீங்கள் வந்து என்ன உங்கள் வீட்டில் என்ன புட்டுக்குழல் இருக்கோ அதில் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிடலாம். புட்டுக்குழலே இல்லாட்டினாலும் இட்லி தட்டில் வச்சும் நம்ம வேக வச்சுக்கிடலாம். குக்கரில் வச்சு சிம்மில் 8 நிமிஷம் வச்சானா போதும். இந்த ஹோல் உளியாக நல்லா வெந்து ஆவி வெளியேறும். அப்போ வேணால் புட்டு வெந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். 1-8 நிமிஷத்தில் புட்டு ரெடி ஆயிடும். இப்போ பாருங்கள், நல்லா 3 ஹோல் உளியாகவும் ஆவி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம புட்டு வெந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 8 நிமிஷம் கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல சுவையான கோதுமை மாவு புட்டு நமக்கு ரெடி ஆகிட்டு. கொஞ்சம் நல்லா செட் ஆன பிறகும் எடுக்கலாம். மெதுவாக வெளியில் தள்ளுனானா நல்லா வந்துடும். பாருங்கள், சுவையான கோதுமை மாவு புட்டு நமக்கு ரெடி ஆகிட்டு நல்லா சாஃப்டாக நல்லா வந்துருக்கு. ஈஸியாக சுலபமாக நம்ம வீட்டிலையே இது பண்ணிடலாம். இப்போ சுவையான சம்பா கோதுமை மாவு புட்டு நமக்கு தயாராகிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சவுத் தமிழ்நாடு ஃபுட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.